சீராப்புராணம் முன்னுரை. தமிழில் எழுதப்பட்ட தலை சிறந்த இஸ்லாமிய இலக்கியம்தான் சீராப்புராணம். சீராப்புராணம் இறை தூதர் நபிகள் நாயகத்தின் வாழ்க்கை வரலாற்றினை மையமாக கொண்டு தமிழ் மரபுகளை பின்பற்றி எழுதப்பட்ட ஒரு காவியமாகும். இத்தகைய நூலை இயற்றியவர் 18ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த உமறு புலவர். இஸ்லாமிய நூல் இவர் இயற்றிய நூல்தான் சீராப்புராணம். நதி கடந்த படலம் கதை சுருக்கத்தை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். நபிகள் நாயகமும் அவரது நண்பர்களும் மக்காவை விட்டு மதினா நோக்கி சென்று கொண்டிருந்தனர். மலைகளும் காடுகளும் சூழ்ந்த வனப்பகுதியை தாண்டி செல்லும்போது பல்வேறு இன்னல்கள் குறுக்கிட்டது. அதில் ஒன்றுதான் சர்ப்பத்தினது விரோதம். அதையும் அறும்படி செய்து மேலும் தங்கள் பயணத்தை தொடர்ந்தார்கள். அவர்களோடு வியாபாரிகள் பலரும் இணைந்து செல்ல தொடங்கினார்கள். அவ்வாறு போகும்போது வழியில் சிறிய குன்றுகள், மலைகள், சின்ன சின்ன நதிகள், ஆறுகள் இவை அனைத்தையும் கடந்து சென்று கொண்டிருக்கும்போது வழியில் மேலும் ஒரு பெரிய மலையும் அந்த மலையிலிருந்து புறப்படும் ஒரு நதியும் தென்பட்டதை கண்டார்கள். அந்த ஆற்றங்கரையில் நபிகள் நாயகமும் அவருடைய நண்பர்களும் வியாபாரிகளும் குளித்துவிட்டு உணவருந்தி ஓய்வெடுத்து பகல் பொழுதே கழித்தார்கள். சூரியன் மறைந்து இருள் பரவ தொடங்கியது. இரவில் அங்குள்ள மரத்தடியில் அனைவரும் படுத்து கண்ணயர்ந்து உறங்க தொடங்கினார்கள். அப்போது நபிகள் நாயக அவர்கள் கனவில் இறை தூதர் ஒருவர் தோன்றி, இதே காட்டில் உள்ள ஆற்றில், இந்த காட்டில் உள்ள நதியில் பெருவெள்ளம் வரப்போகிறது. மலைகள் அளவுக்கு உயரமாகவும் இரு கரைகளையும் காண முடியாத அளவுக்கு பெருவெள்ளம் வரப்போகிறது. ஆகவே நீங்கள் உங்கள் கூட்டத்தினரோடு வேறிடம் சென்று விடுங்கள் என்று கூறிவிட்டு சென்று விட்டார்கள். உடனே நபிகள் நாயகம் அங்கு தங்கியிருந்த தம் கூட்டத்தினருக்கு செய்தியை சொல்லி மேடான இடத்திற்கு அழைத்து செல்லும்படி கட்டளையிட, அவர்கள் கட்டளைபடிய அனைவரும் உடனடியாக மேடான இடத்திற்கு சென்று விட்டனர். நபிகள் நாயகத்தின் கனவில் இறை தூதர் கூறியபடியே அந்த மலையை மூழ்கடிக்கக்கூடிய அளவுக்கு மிகுந்த ஓசையுடன் கரை புரண்டு ஓட தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடியது. நபிகள் நாயகமும் அவர்கள் தோழர்களும் வியாபாரிகளும் தங்கள் வணிக பொருட்கள், குதிரை, ஒட்டகம் முதலியவற்றுடன் 3 நாட்கள் மலை உச்சியிலேயே தங்கியிருக்கிறாங்க. பின்னர் வெள்ளம் வடியாத காரணத்தால் கவலை கொண்டாங்க. இவ்வளோ நாள் நம்ம அங்கே இருக்கிறோமே, என்ன செய்கிறது, எப்படி இந்த பொருட்களோடு இந்த நதியை கடந்து அடுத்த கரைக்கு போகிறதுன்னு ஒரே கவலை. இந்த பொருட்கள்லாம் மறுகரையில் நாம் எப்படி சேர்க்க போகிறோம் அப்படின்னு யோசித்துக்கிட்டு இருக்கக்கூடிய வேலையில் தான் நபிகள் நாயகம் அவர்களை பார்த்து, நீங்கள் வருத்தப்படாதீங்க, நாளைக்கு நாம் இங்கேருந்து மெதுவாக கிளம்பி நாம் செல்ல வேண்டிய இடத்துக்கு செல்லலாம் அப்படின்னு கூறினாங்க. ஆனாலும் நபிகள் நாயகத்துக்கு ஒரு சங்கடமான சூழ்நிலை இருக்குது. இந்த நதியை நாம் எப்படி கடக்க போகிறோம் அப்படின்னு நினச்சிட்டு தூங்கிட்டே இருக்கிறாங்க. அவ்வாறு அவங்க சொல்லிட்டு தூங்குகிற அந்த இரவு அனைவரும் நல்ல நித்திரையில் இருக்க வானதூதர் மறுபடியும் நபிகள் நாயகத்தினுடைய கனவில் தோன்றி, பொழுது புலர்ந்ததும் உங்கள் முன்னால் ஒரு மான் தோன்றும். அந்த பாதையின் வழியாக, அதாவது அந்த மான் எந்த பாதையில் செல்லுதோ அந்த பாதை வழியாக நீங்கள் எல்லாரையும் கூட்டிட்டு போங்க, உங்களை நதி ஒன்றுமே செய்யாத, நீங்கள் மறுகரைக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. சொல்லிட்டு அந்த வானதூதர் மறைஞ்சு போயிட்டாங்க. அதே போல் அந்த வானதூதர் சொன்னபடி தம்முடைய கூட்டத்தாருக்கு நபிகள் நாயகம் சொல்கிறாங்க, எல்லாரும் நம்ம காலையில் பொழுது விடிஞ்ச உடனே வணிக பொருட்களையும் எடுத்துகிட்டு குதிரை ஒட்டகம் எல்லாம் எடுத்துகிட்டு நம்ம நடந்து போகும். ஒரு வழியில் ஒரு மான் தென்படும், அது போகக்கூடிய வழி வழியாக நம்ம போயிட்டு மறுகரைக்கு நம்ம போயிடலாம் அப்படிங்கிறத சொல்ல, அந்த கூட்டத்தினரும் என்ன செய்கிறாங்க, இவர் சொன்னது போல தங்களுடைய பொருட்கள், குதிரை, ஒட்டகம் எல்லாம் கூட்டிகிட்டு போகிறாங்க. அப்படி கொஞ்சம் தூரம் அவங்க நடந்துக்கிட்டு இருக்கும்போது வானதூதர் சொன்னபடியே அழகான ஒரு மான் தென்படுது. அந்த மான் போகிற பாதை வழியாகவே போகிறாங்க. என்ன ஒரு ஆச்சரியம், கரை புரண்டு ஓடக்கூடிய அந்த நதியில் அந்த மான் போகக்கூடிய பாதையில் இவங்களும் போகும்போது முட்டளவு தண்ணி தான் இருக்குது, முழங்கால் அளவு தண்ணி தான் இருக்குது. இங்கேருந்து மறுகரையை கடக்கிறாங்க. ஆனால் அதில் ஒருத்தை மட்டும் விக்கிரக ஆராதனை செய்யக்கூடியவன் இவர் சொல்கிறத நம்பாமல், இவ்வளோ பெரிய ஆற்றில் எப்படி இதில் போக முடியும், மான் போகக்கூடிய வழி வழியாக நாம் போனால் எப்படி நதியை கடக்க முடியும்னு ஒரு சந்தேகம் கொண்டு வேறு வழியாக போகிறான். ஆனால் அவன் இறைதூதர் சொன்னதை நம்பாததுனால நீர்ச்சுழி வந்து அடிச்சுட்டு போய் அவன் மாண்டு போகிறான். ஆனால் இறை தூதர் சொன்னபடி நபிகள் நாயகத்துக்கு பின்னால் மான் போகக்கூடிய பாதை வழியாக போன அத்தனை பேரும் எந்த ஒரு பாதிப்பும் இல்லாமல் மறுகரை அடைந்து தாங்கள் எங்கு செல்ல வேண்டுமோ அங்கே போக முற்பட்டாங்க, போயிட்டாங்க. எந்த ஒரு பாதிப்பும் அவங்களுக்கு இருக்கலை. இதுதான் நதி கடந்த படலத்தினுடைய கதை சுருக்கம்.
இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கானை ப்ரெஸ் பண்ணி அதில் ஆளுங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடக்கூடிய எல்லா பதிவும் உங்களை வந்து சேரும். நன்றி.